டெல்லிகள் போராட புறப்பட்ட ஐயாக்கண்ணு ரயில் நிலையத்தில் குவிந்த காவல்துறையினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தொடர்ந்து விவசாய பொருட்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும், மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று காலை கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சென்று போராடுவதற்காக காலை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் திருச்சி ரயில்வே நிலையத்தில் இருந்து பல்லவன் ரயில் மூலம் புறப்பட்டு சென்றார். கடந்த பலமுறை டெல்லிக்கு போராட்டத்திற்காக செல்ல முயன்றபோது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் இம்முறை டெல்லிக்குள் சென்று போராடுவதற்காக நீதிமன்றம் மூலம் உரிய அனுமதி பெற்று செல்வதால் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தவில்லை. ஆனாலும் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ரயில் நிலையத்தில் ஏராளமான காவல்துறையினர் அவர்கள் புறப்பட்டு செல்லும் வரை பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து பேட்டியளித்த ஐயாக்கண்ணு, 2019 பார்லிமெண்ட் தேர்தலின் போது மாண்புமிகு மோடி ஐயா என்ன சொன்னார், 2 மடங்கு லாபகரமான விலையை தருகிறோம், எங்களுக்கு ஓட்டலிங்கள் என்று சொன்னார். 18 ரூபா வித்த நெல் ஒரு கிலோ நெல்லுக்கு 54 ரூபா தரையினார். 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8100 ரூபா தரையினார். 10,000 கோடி கரும்பு வாங்கிட்டு ஏமாத்திட்டு அதை வாங்கி தர மாட்டேங்கிறார். நெல்லுக்கு வந்து டெய்லி லஞ்சம் கேட்குறாங்க, எனக்கு ஆள் வேலையாலே கிடைக்க மாட்டேங்குது, 100 நாள் வேலைன்னு விட்டு எல்லாத்தையும் அதை அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ 100 நாள் வேலை கொண்டு வந்ததை கோடை காலங்களில் வேலை கிடைக்கிற அவங்களுக்கு வேலை கொடுக்க தான் கொடுத்தாங்க. இப்போ நான் நடவு போது ஆள் வப்பேர் வர மாட்டேங்குது, அறுவடைக்கு ஆள் வர மாட்டேங்குது. இந்த கொடுமையெல்லாம் எங்களை செய்ய வந்து மோடியை காப்பாற்றணும்னு சொன்னோம், காப்பாற்ற மாட்டேங்கிறாரு. அதனால் எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடிங்கிட்டாரு மோடி ஐயா, எல்லாம் கோமணத்தோடு விட்டுருக்காரு. அந்த கோமணத்தையும் பிடுங்காமல் இருக்கிறதுக்கு டெல்லிக்கு போராட லக்னோவை போய் போராட போகிறோம். எங்களை காப்பாற்றுகின்றேன் என்று சொன்ன மோடி ஐயா எங்களை காப்பாற்றவில்லை, எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடிங்கிட்டாரு, கோமணத்தோடு விட்டுருக்காரு, அதையும் பிடிங்குவார்னு சொல்லி லக்னோ போகிறோம் போட்டிங்கன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.